subject is strength of மெட்டீரியல்ஸ் யூனிட் த்ரீ ஜாமெட்ரிக்கல் properties ஆஃப் செக்ஷன்ஸ் இந்த யூனிட்டில் இது ரெண்டாவது வீடியோ first வீடியோவில் கான்செப்ட்ஸு என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி த ஆக்சிஸ் விச் டிவைட்ஸ் த ப்ளான் ஃபிகர் எக்ஸாக்ட்லி இன்ட்டு டூ ஈக்குவல் ஆப்ஸ் இஸ் கால்டு ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி அதாவது எந்த ஆக்சிஸில் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பெரியது அப்படின்றத சொல்கிறது தான் எனது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இப்போ நான் பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஆங்கிள் செக்ஷன் இந்த ஆங்கிள் செக்ஷன் வந்து நான் சிமெட்ரிக்கல் அபவுட் போத் எக்ஸ்எக்ஸ் அண்ட் ஒய்ஒக்சஸ் நான் ஆங்கிள் செக்ஸுனா என்ன பண்ண முடியாது சிமெட்ரிக்கெலாம் பிரிக்க முடியாது அப்படின்ற பார்த்துருக்கோம் அனிமேஷன் பாருங்கள் இப்போ நான் ஒய்ஆக்ஸில் பிரிக்கிறேன் ரெண்டு ஈக்குவல் பாட்டாக பெரியலை சரி எக்ஸ் எக்ஸாம் நான் ட்ரை பண்ணுறேன் அதுலேயும் ரெண்டு ஈக்குவல் பாட்டாக பிரியலை ஸோ அதனால தான் இது பேர் வந்து நான் சிமெட்ரிக்கல் அபவுட் போத் எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆல்சோ ஒய்ஒய் ஆக்சிஸ் ஓகே இதில் என்னென்ன நம்ம டேட்டாஸ் தேவைப்படும் அப்படின்னா ஏரியா எக்ஸ் ஒன் எக்ஸ்டோட வேல்யூஸ் ஒய் ஒன் ஒய்டோட வேல்யூஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ்ன்னா ஒன்று கிடையாது ஜஸ்ட்டு கோஆடினேட் தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எக்ஸ் எக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஒயில் என்னோட ஒவ்வொரு செக்ஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ ஏரியாவோட ஃபார்முலா பிரத்துன்ட்டு டெப்த்து அந்த செக்ஷனுடைய பிரத்து அந்த செக்ஷனுடைய டெப்த்து ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஏரியா ஓகேவா சென்டரோட ஃபார்முலா சென்ட்ரெனா என்ன பண்ணால் ரெண்டு வேலையை கண்டுபிடிக்கணும் ஒன்று எக்ஸ்பயர் இன்னொன்று வைபார் எக்ஸ்பயருடைய ஃபார்ம்லா ரெண்டு செக்ஷனாக இருந்தால் ஏ ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ டிவைடட் பை ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ சப்போஸ் மூணு செக்ஷனாக இருந்தால் அந்த ஏ டூ எக்ஸ் டூக்கு அப்புறம் என்ன வரும் ஏ த்ரீ எக்ஸ்ரின்னு வரும் ஓகேவா ரைட் இப்போ ஒய் பண்ணால் என்ன வரும் ஏ ஒன் ஒய் ஒன் ப்ளஸ் ஏ டூ ஒய் டூ டிவைடட் பை ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதோட லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐடியா இல்லாதவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே இதுதான் நமக்கு எல்லாங்களுடைய ஷேப்பு இந்த எல்லாங்களில் கீழே இருக்கிற பார்ட்டுக்கு பேர் வந்து ஃப்ளாஞ்சி மேலே இருக்கிற பார்ட்டு செங்குத்த இருக்கு அது வந்து பெப்பு ஸோ ஹரிசாண்டல் இருக்கிற போர்ஷன் வந்து ஃப்ளான்ஜி பெர்டிகுலாக இருக்கிற போர்ஷன் வந்து பெல் ஹர்சாண்டல் இருக்கிறது வந்து பி எக்ஸ்ஆக்ஸ் இருக்கிற டைமென்ஷன் பி பேஸ் ஆக்சஸ் இருக்கிற டைமென்ஷன் டீப் சிம்பிள் வந்து டி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் செக்ஷன் இந்த ஆங்கிள் செக்ஷன் வந்து கொஷின்ஸ் வந்து ரெண்டு டைப்பில் கொடுப்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஓவரால் டீப்பு அதோடைய வைடு திக்னஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க இதே கொஷின் வேறு மாதிரி கொடுக்கணுன்னா ப்ளான்ஜோட டைமென்ஷன்ஸ் எவ்வளோ எவ்வளோன்றத கொடுப்பாங்க வெப்போடைய டைமென்ஷன் எவ்வளோங்கிறத கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே இதில் ஃபஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்கணும் இப்போ ஏரியா கண்டுபிடிக்கும் முன்னாடி என்ன பண்ணுவோம் இந்த ஃபிளான்ஜில் பிரத் ஒன் எண்ணெய் டெப்த் என்னங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம் அது மாதிரி வெப்பில் பிரத் என்ன டெப்த் என்னங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ எக்ஸாக்ஸில் இருக்கிற வேல்யூ ஃபுல்லாகவே பிரத் ஒய்எக்ஸ் இருக்கிற வேல்யூ ஃபுல்லாகவே டெப்த்து ஏரியாவோட ஃபார்ம்லாம்

எக்ஸ்பரோட்டரி ஃபார்மில் அல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகே இப்போ ப்ராப்ளம் பாருங்கள் அண்ட் ஆங்கிள் செக்ஷன் இஸ் ஆஃப் ஹண்ட்ரட் எம்எம் வைட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி எம்எம் டீப் ஓவர் ஆல் போத் த ஃபிளாஞ்சஸ் ஆஃப் த ஆங்கிள் ஆர் டென் எம்எம் திக்னஸ் டிட்டன் மைன் த சென்ட்ராய்ட் அதாவது வைடு வந்து ஹண்ட்ரட் எம்எம் வைடு ஹண்ட்ரட் எம்எம் டீப் ஓவர் ஆல் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குது ஒன் டுவெண்ட்டி போத்த ஃப்ளான்ஜஸ் டென் எமம் திக் அப்படி திக்னஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளது டென் எம்எம் ஓகேங்களா இப்போது இதுதான் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க வைடு டீப் ஓவரால் அண்டு திக்னஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பிரிக்கிறேன் அப்படின்னா ஃப்ளான்ஜ் தனியாகவும் வெப்பு தனியாகவும் பிரிக்கிறேன் இந்த செக்ஷன் ஒன் அப்படிங்கிறது இது ஃப்ளான்ஜி இது வந்து வெப்பு ஓகேங்களா அப்போ ஃப்ளான்ஜோட டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஹண்ட்ரட் டென் இது ஒன் டென் திக்னஸ் வந்து டென் இந்த ஒன் டென் எப்படி வந்துச்சுன்னா நூற்றி இருபதில் கீழே கிட்ட என்னமே லெஸ் லஸ் இது ஒரு செக்ஷன் இதோட டைமென்ஷன் நூறுக்கு பத்து இப்போ பேலன்ஸ் மட்டும் தான் என்ன ரெண்டாவது செக்ஷன் பார்க்கணும் அது நூற்றி பத்துக்கு பத்து அப்படின்ற ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கோம் இப்போ செக்ஷன் ஒன்றுக்கு பி ஒன் ஹண்ட்ரட் டி ஒன் டென் செக்ஷன் டூக்கு பி டூ டென் பிரத்து டென் டெப்த்து வந்து ஒன் டென் அப்படிங்கிறதிலந்து இதை மாற்றலை அப்படின்னா தப்பாயிரும் தப்பாயிரம் ஓவராலாக கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல கோடை போட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் பிரித்ததுக்கப்புறம் அந்த டைமென்ஷனை தனித்தனியாக எழுதிக்கிறோம் இப்போ ஏரியா ஒன் அப்படிங்கிறது ப்ரத் ஒன் இன்ட்டு டெப்த்து ஒன் அதாவது ஹண்ட்ரட் இன்ட்டு டென் தௌசண்ட் எம்எம் ஸ்கொயர் ஏரியா டூ அப்படிங்கிறது ப்ரத் டூ இன்ட்டு டெப்த்து டூ டென் இன்ட்டு ஒன் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்எம் ஸ்கொயர் இது ஏரியா நெக்ஸ்ட் மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஆயிட்டு கண்டுபிடிக்கணும் இதை நமக்கு செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ எக்ஸ் ஒன் வச்சிருக்கேன்னா நூறில் பாதி ஹண்ட்ரட் டிவைட் பை டூ எவ்வளோ ஃபிஃப்டி அதான் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ரைட்டு எக்ஸ் டூ வந்து 5 இது டென்னும் இருக்கா இந்த டென்னில் பாதி டென்னில் பாதி அப்போ எக்ஸ் ஒன் முடிஞ்சது எக்ஸ் next முடிஞ்சது நெக்ஸ்ட்டு y1, ஒன் ஒய் இந்த 10ல பாதி 1 divided டூ நெக்ஸ்ட்டு ஒய் டூ இந்த y2 டூ அப்படின்றப்ப கீழே இருக்கிற டென் அப்படியே எடுத்துக்கணும் இந்த ஒன் டென்னில் பாதி 55 ஃபைவ் சரிங்களா அப்போ டோட்டலாக எவ்வளவு அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது கீழே இருக்கிற ப்ளஸ் பண்ணிக்கிறோம்

ஒய் d1 டி ஒன் பை டூ ஒய் டூங்கிறது டி ஒன் ப்ளஸ் டி டூ பை டூ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பார் எக்ஸ்பார்ட்டி ஃபார்ம்லாம் ஏ ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ சார் கிடைக்கிற ஆன்சர் டுவெண்ட்டி இது y பார் அப்படின்றப்ப அதே கான்செப்ட் ஆனால் என்ன ஒரு x1, x2 எக்ஸ் டூன்ற y1, ஒய் ஒன் ஒய் டூங்கிறத போடுறோம் அதோடய ஆன்சர் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டு எயிட் இப்போ ரெண்டாயிரம் பண்ணோம்னா நம்ம லொக்கேட் பண்ணோம் இந்த ஆங்கிள் செக்ஷனில் எந்த இடத்துல சென்ட்ராய்ட் அப்படின்னா நம்ம நம்ம லொக்கேட் பண்ணணும் ஸோ இது கிராஃபு இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய்ஆக்ஸிஸ் இது டென் திக்னஸ் நமக்கு எக்ஸ்பயரோட வேல்யூ வந்து டொண்ட்டி சிக்ஸ் இந்த இடத்துல வரும் இது டென் திக்னஸ் ஒய் பார் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்போ இங்கேருந்து ஒரு கோடை போடுறோம் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து ஒரு கூடை போகிறோம் இப்போ ரெண்டு எந்த இடத்துல மீட் ஆகதோ அதுதான் அந்த செக்ஷனுடைய சென்ட்ராய்டு ஜீன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஜி தான் நமக்கு எக்ஸ்பார் கமா ஒய் பார் ஓகேங்களா இதான் நமக்கு ரிசல்ட் எக்ஸ்பார் கண்டுபிடிக்கணும் அதே நம்ம இன்னும் கிராஃபில் லொக்கேட் பண்ணணும் இதுதான் ஆங்கிள் செக்ஷன் நெக்ஸ்ட் வந்து சேனல் செக்ஷன் இந்த சேனல் செக்ஷன் வந்து சிம்மெட்டிக்கல் அபவுட் எக்ஸக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எக்ஸாக்சில் என்ன இது ரெண்டு ஆஃபாக split ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பில்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த டோட்டல் டீப் வந்து என்னாயிரும் பாதியாக கட் ஆகிரும் அப்போ வைபர் ஆன்சர் வந்து டீப் ஓவரால் divided by டூ இப்போ வைபர் என்ன தான் வரணும் மொத்தம் டப்தி என்னவோ அதில் பாதி தான் என்ன வரணும் வைபரோட ஆன்சர் நமக்கு வரணும் அனிமேஷன் பாருங்கள் இப்போ எக்ஸாக்ஸில் பிரிக்கிறேன் என்ன ரெண்டு ஆஃபாக ஸ்பிட் ஆகிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டல் டீப் வந்து ரெண்டு பாதியாக கட் ஆயிடுச்சு இப்போ சேனல் செக்ஷனுக்கு எப்படி கொடுப்பாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி டீப் ஓவரால் வைடு திக்னஸ் சொல்லி கொடுக்கலாம் அல்லது பார்ட்டம் ஃப்ளான்ச் டாப் ஃப்ளான்ச் வெப் அப்படின்னு சொல்லி மூணு டைம்ஸ்னால் கொடுக்கலாம் அதாவது இதான் நமக்கு டீப் ஓவரால் மொத்த டீப்பு இது வைடு இது திக்னஸ் இப்போ என்ன பண்ணுறோன்னா பாட்டம் பிளான்ச் அப்படின்னு ஒரு பாட்டாக பிரிச்சிடறோம் வெப்பன்னு சொல்லி ரெண்டாவது பாட்டாக பிரிக்கிறோம் டாப்லான்னு சொல்லி மூணாவது பாட்டாக பிரிக்கிறோம் ஏரியா வந்து என்னது அங்கே பார்த்தா அதே கான்செப்ட் இங்கே என்ன வரும்னா அங்கே ரெண்டு செக்ஷனுக்கு பார்த்தோம் இங்கே மூணு செக்ஷனுக்கு பார்க்குறோம் அதுதான் வித்தியாசம் அப்போ இங்கே ஏ த்ரீங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ் த்ரீங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் ஒய் த்ரீங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் இப்போ எக்ஸ்பாகிறப்ப நம்ம இன்னும் ஏ த்ரீ எக்ஸ் த்ரீயே எங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கணும் ஸோ ரெண்டுமே என்னது ஒரே கான்செப்ட் உங்கள் ஆங்கிளில் டாப் லான்ச் இல்லை இருக்குது இருக்குங்க சேனலில் டாப் லான்ச் இருக்குது ஓகேவா ரைட் இப்போ பாருங்க ஃபைண்ட் த சென்ட்ராய்ட் ஆஃப் எ சேனல் செக்ஷன் ஹேவிங் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது டீப் ஓவர் ஆல் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வைடு ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது திக்னஸ் ஓகேவா இதே கொஸ்டினை எப்படி கொடுக்கலாம் ஃபைண்ட் த சென்ட்ராய்ட் ஆஃப் எ சேனல் செக்ஷன் ஹேவிங் டாப் அண்ட் பாட்டம் ஃபிளான்ஜஸ் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் அண்டு வெப் having 17-15 இந்த ரெண்டாவது கொஷின் கொடுத்தாங்கன்னா டேட்டா நம்ம இன்னும் வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா அதாவது டாப் பிளான்ஜுக்கு ஐம்பதுக்கு பதினஞ்சு பாட்டது வந்து ஐம்பதுக்கு பதினஞ்சு வெப் வந்து எழுபதுக்கு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம் டேரட்டாக வரைஞ்சிடலாம் இல்லை எனக்கு இது கொடுக்கல இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஒன்று இந்த டயக்ராம் வரையணும் ஹண்ட்ரட் டிப் ஓவரால் ஃபிஃப்டி வைடு 15 வந்து so, திக்கு ஓகேங்களா இதுலேருந்து என்ன பண்ணால் ரெண்டாவது ஆகிராம் இதை வரையணும் எப்படி நம்ம ஃப்ரிட்ஜ் தான் ஆகணும் இது பாட்டம் பிளான்ச் இது வெப் இது டாப் லான்ச் பிரச்சனை என்ன பண்ணுறோம் எக்ஸில் பி ஒன் அளவு பி அளவு பி த்ரீ எவ்வளவுங்கிறத எழுதணும் ஒயில் டி அளவு அவ்வளவு டி டூ அளவு டி த்ரீங்கிறத எழுதிக்கணும் எழுதிட்டு அதில் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி ஏரியா ஒன் ஏரியா டூ ஏரியா த்ரீயை கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயை கண்டுபிடிக்கணும் ஒய் ஒன் ஓட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் ஒன் என்ன வரும் ஐம்பதில் பாதி இருபத்தி அஞ்சு P1 பி ஒன் டூ டூ எக்ஸ் டூ அப்படின்றப்ப இதோட ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் பாதி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸ் த்ரீ அதுவண்ணதான் ஐம்பதில் பாதி டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் நமக்கு கிராஃப் கிராஃபில் என்ன பண்ணுறோம் ஜீரோலேருந்து ஐம்பதில் பாதி பார்க்குறோம் அதே மாதிரி பதினஞ்சில் பாதி பார்க்குறோம் இங்கே ஐம்பதில் பாதி பார்க்குறோம் ஓகேவா ரைட் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் ஒய் ஒன் ஒய் டூ பார்க்கணும் ஒய் ஒன் அப்படின்றப்ப பதினஞ்சில் பாதி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒய் டூ அப்படின்றப்ப இந்த 15 கூட்டிக்கணும் எழுபதில் பாதி முப்பத்தஞ்சு ரெண்டையும் கூட்டினா ஐம்பது இது ஒய் டூவோட வேல்யூ ஒய் த்ரீ அப்படின்றப்ப கீழக்கிற பதினஞ்சு கொட்டிக்கணும் எழுவதை கொட்டிக்கணும் அப்புறம் அதில் மொன செக்ஷன் பதினஞ்சில் பாதி செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது பதினஞ்சு கீழக்கிற பதினஞ்சு எழுபது அதுக்கப்புறம் பதினஞ்சில் பாந்தி ஏழு புள்ளி அஞ்சு டோட்டலாக கூட்டினா தொண்ணூற்றி ஓகேங்களா இப்போ இப்போ ஃபார்மில் பாருங்கள் எக்ஸ் ஒன் அப்படின்னா பி ஒன் பை டூ எக்ஸ் டூங்கிறது பி டூ பை டூ எக்ஸ் த்ரீங்கிறது பி த்ரீ பை டூ ஒய் ஒன்னா டி ஒன் பை டூ ஒய் டூனா டி ஒன் ப்ளஸ் டி டூ பை டூ ஏன் கூட்டுறோம் நமக்கு கீழேருந்து ஆரம்பிக்கிறதுனால இங்கே இருக்குது வேல்யூ இது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் ஒய் த்ரீன்றப்ப இங்கேருந்து கீழேந்து எடுக்கிறோம் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் டி ஒன் டூவை ஆட் பண்ணுறோம் இதை என்ன பண்ண போகிறோம் வழக்கம் போல் ஃபார்ம்ல சப் சப்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆக்ஸ்பார் கிடச்சிரும் ஒய்பார் கிடச்சிரும் இந்த ஒய்பார் என்ன சொல்லியிருக்கேன்னா டீப்பில் பாதி ஆனால் ரெண்டாக கட்டாகவும் சொல்லியிருக்கோம் அப்போ கண்டிப்பாக இருக்கும் டீப் எவ்வளவோ அது பாதி தான் நமக்கு வரணும் வரும் வரலையான தப்பு ஓகே இப்போ கண்டுபிடிச்சோம் அடுத்த என்ன பண்ணும் நம்ம கிராஃபில் காட்டணும் எக்ஸ்போர்ட் வேல்யூ ஒய்பார்டு வேல்யூ ரெண்டும் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுதான் அந்த பொருளுடைய சென்ட்ராய்டு ஓகேவா புரிஞ்சுதா எவ்வளோதான் இந்த யூனிட்லேருந்து இன்னும் நம்ம டி செக்ஷன் ஐ செக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா கான்செப்ட் என்னதான் இவ்வளோவே தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ